ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். என்னுடைய சேனலில் நிறைய ரைஸ் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு ரைஸ் வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ இந்த சூப்பரான ரைஸ் ரெசிபியை பார்க்கறதுக்கு நீங்கள் லாஸ்ட் ஒருக்காட்டி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி இந்த ரைஸ் ரெசிபியை வந்து நான் பீஃப் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறேன். இங்கே வந்து நான் ஒரு 1 kg பீஃப் மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் எப்பயும் மாதிரி முள்ளோடு தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் பே லீவ்ஸ், சின்னமன் ஸ்டிக், அதே மாதிரி கொஞ்சம் ஏலக்காய், கராம்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதையும் வந்து அந்த பீஃபோடையே சேர்த்துக்கொள்கிறேன். இதோட எல்லா மெஷர்மெண்ட்டுமே வந்து யூஸ்வல் மாதிரியே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் போய் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கே ஒரு 1 teaspoon மாதிரி பெப்பரும் ஒரு 1/2 teaspoon மாதிரி வெந்தயம் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு ஒரு பெரிய garlic எடுத்து அதை ஹாஃபாக கட் பண்ணி அதை ஃபுல்லாகவே சேர்க்குறேன். அதே மாதிரி ஜிஞ்சரும் வந்து ஸ்லைஸ் பண்ணது மாதிரி ஒரு 4 pieces மாதிரி எடுத்திருக்கேன். இதையும் அந்த பீஃபோடே சேர்த்துட்றேன். ஒரு மீடியம் சைஸில் அனியன் எடுத்து அதையும் 4 pieces கட் பண்ணி அதையுமே வந்து பீஃபோடு தான் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு 1 1/2 teaspoon மாதிரி சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த பீஃப் கவர் ஆக வரக்காட்டி நம்ம இதுக்கு வாட்டர் சேர்த்துக்கொள்வோம். வாட்டர் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இந்த பீஃப் வந்து நல்லா சாஃப்டாக வரக்காட்டி இதை குக் பண்ணி எடுக்கணும். ஸோ அது ஒரு பக்கம் அப்படியே குக் ஆகிற டைமில் நம்ம மற்ற வேலையும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு வந்து நான் வெஜிடபிள்ஸ் 2 ஆட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், 250 கிராம் மாதிரி எடுத்திருக்கேன். அதே மாதிரி கிழங்கு வந்து 200 கிராம் மாதிரி எடுத்திருக்கேன். நம்ம கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் கூட எடுத்தோன்னா அது டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சைஸில் தான் நான் இதை கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் பெருசாக இருந்தால் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கணக்கான சைஸும் வந்துடும் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி சைஸு தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டையுமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டு தான் நான் ரைஸுக்கே சேர்க்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ நம்ம நார்மலாகவே எந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவோமோ அந்த மெத்தடில் தான் ஃப்ரை பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1 teaspoon சால்ட்டும் ஒரு 1 teaspoon டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். கத்திரிக்காய், கிழங்கு இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சேம் மெஷர்மெண்ட் தான் வந்து கொடுத்துருக்கேன். 1 teaspoon வந்து சால்ட்டும் ஒரு 1 teaspoon டர்மரிக் பவுடரும் மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பொட்டேட்டோ தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரிஞ்சோலையும் வந்து அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பிரிஞ்சால் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த வெஜிடபிளை வந்து நம்ம உடனே வந்து ரைஸோடு சேர்க்க மாட்டோம். ஸோ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த ரைஸோடு மிக்ஸ் பண்ண போகிற முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டால் தான். டால் வந்து இங்கே ஒரு 1/2 cup மாதிரி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அது கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 30 minutes மாதிரி நம்ம ஊற வச்சணும். நார்மலாக வந்து நீங்கள் டால் சேர்த்து வந்து ரைஸ் செஞ்சுருக்க மாட்டீங்க. பட் இது கம்ப்ளீட்டாக புதிய மெத்தடுனால இது கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ரைஸை பார்த்திங்கன்னா வந்து நான் இன்னும் 2 cups பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நான் யூஸ் பண்ண வந்து 1/2 cupன்றதுனால ஒரு 4 times மாதிரி நான் ரைஸ் போட்டிருக்கேன். ஸோ இதே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 30 minutes மாதிரி அப்படியே தண்ணியிலே ஊற வச்சிடலாம். ஸோ இந்த வேலையில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து பீஃப் வந்து நல்லா சாஃப்டாகி ரெடியாக இருக்குது. இந்த டைமில் நான் இந்த பீஃபை மட்டும் செப்பரேட்டாக எடுக்க போகிறேன். நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த ஸ்பைசஸ் எதுவுமே வராமல் ஜஸ்ட்டு பீஃபை மட்டும் செப்பரேட்டாக எடுத்தால் போதும். எல்லா பீசஸையுமே வாட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம இந்த வாட்டரை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த ஸ்பைசஸ் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா எல்லாமே வந்து அந்த வாட்டரில் அப்சர்வ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வாட்டரை மட்டும்தான் எடுக்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் ஒரு 1/2 cup மாதிரி ஆயில் சேர்த்து அதை நல்லா ஹீட் பண்ணி கொள்ளணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பின்னாடி நான் பெரிய சைஸில் அனியன் எடுத்து அதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த ஆயிலோடு சேர்த்துக்கொள்வோம். நம்ம எப்பயுமே குக் பண்ணுற மெத்தட் தான். இந்த அனியன் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர டைமில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கொள்வோம். இந்த ரெசிபிக்கு 2 tablespoon மாதிரி பேஸ்ட் தான் நான் இடையே சேர்க்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்லிக் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து தான் எனக்கு அரைச்சிருக்கேன். டால் வந்து ரைஸோடு சேர்க்கறதுனால இந்த பூண்டை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஆயிலில் விட்டுட்டு அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக கறி லீவ்ஸும் அதே மாதிரி கொஞ்சம் க்ரீன் சில்லிஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 டீஸ்பூன் மாதிரி டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2.5 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். ஸோ இந்த 3 மசாலாவை மட்டும்தான் இந்த ரெசிபிக்கு நான் சேர்க்க போகிறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய தக்காளியாக எடுத்து அதை நல்லா பிளெண்டர் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலாம் ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆக வர காட்டியும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மசாலா ஆயிலில் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த டைமில் 1/2 கப் மாதிரி நான் க்ரீன் பீஸ் செட் பண்ணிக்கொள்கிறேன். இது ஃப்ரோசன் பேக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரோசன்னாலே வந்து ஆல்மோஸ்ட் வந்து அது குக்டு இல்லையா, ஸோ அதனால தான் ஸ்பைசஸோடு டிரெக்டாகவே இதை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஊற வச்சு நீங்கள் அப்படி சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் அது பாயில் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்த டால் ரைஸ் இது 2மே வந்து நல்ல வாட்டர்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு அதையும் இதோடய சேர்த்துக்கொள்வோம். ரைஸையும் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி வந்து சால்ட்டையும் சேர்த்துக்கொள்ளணும். 2 கப் பாஸ்மதி ரைஸ் அதே மாதிரி 1/2 கப் டாலுக்கு வந்து நம்ம வாட்டர் சேர்க்கறதா இருந்தால் ஒரு 5 கப்ஸ் வாட்டர் மாதிரி சேர்க்கணும். இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் பீஃப் பாயில் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த ப்ராத்தை தான் வந்து நான் இதோடய சேர்க்க போகிறேன். அந்த ப்ராத் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 4 கப்ஸ் இருந்தது. அதோடய சேர்த்து ஒரு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி எல்லாம் 5 கப்ஸாக நான் இதோடய சேர்த்துக்கோறேன். ரைஸ் வந்து உடஞ்சிடாமல் கொஞ்சம் மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லா சைடுமே ஈக்குவலாக மிக்ஸ் ஆனது பின்னாடி நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பீஃபை வந்து அதுக்கு மேலால் சேர்த்துக்கொள்வோம். பீஃப் அதோடு சேர்த்ததுக்கு பின்னாடி நம்ம மறுபடியும் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ண தேவையில்லை. அதை ஜஸ்ட் அப்படியே மேலால் விட்டுட்டு நம்ம லிட்டால் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஹீட்டில் வந்து குக் பண்ணி எடுத்தாலே போதும். ஸோ இப்போ மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம ரைஸ் வந்து நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. ரைஸை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்திருக்கு. நம்ம எப்போயும் மீட், ரைஸ், வெஜிடபிள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்யும் போது நம்ம சேர்க்கக்கூடிய வாட்டரை வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சேர்த்தோன்னா நம்ம ரைஸும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த டைமில் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் அந்த கத்திரிக்காய், கிழங்கு இது 2மே சேர்த்து போடுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் டேபிளுக்கு சர்வ் பண்ணுற டைமில் தான் ரைஸுக்கு மேலால் டாப்பிங்காக வந்து அதை சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து நீங்கள் அதை ரைஸ் பேனுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா நீங்கள் ரைஸோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு விருப்பமான மெத்தடில் வந்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து இந்த மாதிரி ரைஸுக்கு வந்து பிரிஞ்சோல் சேர்த்து சர்வ் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டும் வாசமும் வந்து வேறு லெவலாக இருக்கும். அதே மாதிரி நான் சேர்த்துருக்கூடிய இந்த டால் கூட ரைஸோடு சேர்த்து செப்பரேட்டாக விளங்காது, எல்லாம் மிக்ஸ் ஆகி குக் ஆகிருக்கும். ஸோ இது வந்து டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ கட்டாயமாக உங்கள் சண்டே சமையலில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். See you soon with another vlog. Thank you.